ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் உலகம் வித். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆலுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். பூரிக்கு இட்லிக்கெல்லாம் இது செம காம்பினேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கறியை நல்லா வணக்கிக்கோங்க எண்ணெயில். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டை வணக்கிக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு வரும். இப்போ கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில். எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, கரிஞ்சிடும். சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தக்கன மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. பட்டை 2 ஆட் பண்ணிக்கோங்க. லவங்கம் 2 ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எண்ணெயிலே நல்லா வறுத்து மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா, இல்லை முழுசாக சின்ன வெங்காயத்துலேயே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் சின்னதாக 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நிறைய சேர்த்துற வேண்டாம், ரொம்ப புளிக்கும். ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா 1-2 கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 பச்சை மிளகாய் 2 உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 1-5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வணக்கிக்கோங்க. உப்பு வெங்காயம் வணங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லே வச்சு 1-5 மினிட்ஸ் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிட்டு பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போது குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டன், அதில் இருக்க மட்டன் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க.
இப்போ நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்ஸி ஜாரில், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சிம்லியே ஒரு 3 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது குக்கரில் மட்டன் எல்லாமே எடுத்துட்டோம், தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்து நிமிஷம் கொதித்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி. இட்லி கூட பூரி கூட செம காம்பினேஷனாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.